பத்து பேர் கூட போறாங்க, எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க நீங்க? அதுல வேற என்கிட்ட நிறைய ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க? என்ன பேசுறாங்க குளோபல் தமிழ் மூவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து தேசிய விருது இயக்குனர் திரு சந்துரு அவர்கள் நம்மளோட லைனில் இருக்காங்க. கொரோனா டைம் அப்படின்றனால நம்ம அவர்கிட்ட வீடியோ கால் பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் சந்துரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது உங்களுக்கு தாடி. போன தடவை உங்ககிட்ட சந்தித்து வீடியோ காலில் பேசும்போது தாடி இல்லை, இப்போ தாடியோட இருக்கீங்க. ஒரு இயக்குனர் கெட்டப்புக்காகவா? சும்மா தான் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, உங்களுடைய வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குதே? நல்ல விஷயம். அதாவது ஒரு 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 தேசிய விருதை வாங்கினாலே நம்மளோட மாநிலத்தை வேற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. ஒரு 8 தேசிய விருது வாங்க போறேன்னு சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் டோட்டலாக ஃப்ளைட் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டாங்க போங்க. எட்டு தேசிய விருதுக்கு அதை பண்ணுவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அதை அடுத்து பண்ணுவீங்களா இல்ல எதுவுமே பண்ண மாட்டீங்களா? எப்படி திரும்பி பார்க்க போறீங்க எல்லாருமே நினைக்கிறேன் உங்க படம் வந்ததுக்கு அப்புறம். ஒரு ஆஸ்கார் விருது கதை திரைக்கதைக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கி கொடுக்கறீங்க. ஹீரோவுக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கி கொடுத்த வேண்டியது, அது எதுக்காக ஒன்னு வாங்கி கொடுக்கறீங்க? நம்ம கம்பெனிக்கு என்ன வேணுமோ
தமிழ் சினிமாவுக்குள்ள நீங்க சூர்யா சார் பேர் சூர்யா சார் விஜய் சார் நேர்ல பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க நீங்க நேர்ல பேசும்போது? நேர்ல பேசல சார், நான் ஃபுல்ல போர்ட் காண்டாக்ட்ல தான் இருந்தோம். ஒய் 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 நேர்ல பேசல? நினைக்கிறேன் விஜய் சார் சூர்யா சார் எல்லாம் உண்மையில கொஞ்சம் உதவி எல்லாம் நிறைய பண்றாங்க. அதான் என்ன சொல்றேன், அவங்க கிட்ட அவங்க அவங்கள நீங்க வந்து சார் ஒரு தடவை வேணா அவங்களை பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா, இப்ப அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியா மூவ் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. வருமானம் எங்க போய் சேரும்? ஏன்னா இன்னைக்கு சினிமாவில படம் எடுத்தா வருமானமே இல்லைன்றது எல்லா ப்ரொடியூசர்ஸும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஃபீல்டு. பட் அப்படி உங்களுக்கு வர்ற வருமானத்தெல்லாம் இயக்குநருக்கும் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு இருக்கிறீங்க, பட் எல்லாம் சுயநலமா அவங்களுக்கே வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயமா இருக்குது. படத்துல நடிக்கிற ஹீரோக்கு ஒரு ஆஸ்கர் விருது வாங்கி கொடுக்கற, ஒரு தேசிய விருது வாங்கி கொடுக்கற, ஒரு 40 கோடி 30 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லா படத்துக்கும். இயக்குநர் சங்கத்துக்கு ஒரு படம் வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங்ல சம்பளம் இல்லாம நடிச்சா அவங்க என்ன சார் குறைஞ்சு போயிடுறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய இடத்துல அவங்களை வச்சிருக்காங்க. கண்பார்வையாளர்களுக்காக நான் படம் பண்றேன், அந்த படத்துல ஒரு 30 நாள் ஷூட்டிங்ல சூர்யா சாரும் விஜய் சாரும் ஏன் சம்பளம் இல்லாம நடிக்க கூடாது? ஏன் நடிக்க கூடாது? இது இது வந்து மக்கள் கேட்கணும், மக்கள் கேக்குறதா நினைச்சுக்கோங்க. நீங்களே வாங்கி வச்சிருக்க 8 விருதையும் வாங்கி உங்க வீட்டுல வைக்க நீங்க ஆசைப்படலையே? ஒரு நடிக்கிறேன் கோபம் கொந்தளித்து அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அது அது தெரியல. இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ வந்து சரி விட்டுருங்க, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் வந்து நம்ம நடிகர்களுக்கு வரதா இல்லையான்ற நமக்கு தெரியல. ஓகே, அது அப்படி போயிட்டு இருக்குது. சினிமாவில உண்மையான ஒரு ஆம்பளைங்க இருக்காங்களா இல்லையான்றத ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். கண்பார்வையாளர்களுக்கு படம் பண்ண சொல்றேன், இயக்குநர் சங்கத்துக்காக படம் பண்ண சொன்னா ஒரு 30 நாள் சம்பளம் இல்லாம நடிச்சா அவங்க என்ன சார் குறைஞ்சு போயிடுவாங்க? அப்ப யாருமே நடிக்கல அப்படின்னா நம்ம படம் எடுக்க முடியாதா? படம் எடுக்கல சார், படத்துக்கு ஒரு பிசினஸ் வேணும் இல்லையா? கரெக்ட், வருமானம் அப்பதான் வரும். பிசினஸ்ன்றது யாருகிட்ட சார் இருக்கு? ஒரு ஒரு பெரிய நடிகர்கிட்ட தான் பிசினஸ் இருக்கு. எங்களுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அது வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய நடிகர் வேணும். ஏன் சார் ஒரு 10 நாள் 20 நாள் சம்பளம் எல்லாம் நடிக்க கூடாது? எனக்கு எனக்கு பே
எப்படி என்ன சொல்றது விஜய் சாரையும் சூர்யா சாரையும் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் வந்து நீங்க வந்து என்னது நம்ம இப்ப இன்னொரு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய போன் நம்பர் போட்டு நம்ம இந்த வனிதா பத்தி அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்புறம் வந்து கஸ்தூரி இவங்களை பத்தி ஒரு ஒரு வீடியோ இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பரபரப்பா அவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அது என்ன விஷயம்? அவங்க வந்துட்டு தமிழ் சினிமாவையும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மூணு பேர் சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கேலி கூத்தா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சினிமாவில் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இவங்க வீட்டுக்குள்ளேயே பஞ்சாயத்து வச்சு முடிச்சுக்கணும். கண்டிப்பா சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு தன்னுடைய குழந்தைங்களை பக்கத்துல வச்சுட்டு மொத்தம் கொடுக்கறதும், பீர் பாட்டில என்னென்னவோ பண்றதும், ஒரு மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் பண்றதும், இது வந்துட்டு ஒரு தன்னுடைய குழந்தைய பக்கத்துல வயசு குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு இவங்க பார்க்கும் போது, இவங்க நாலு புருஷனை அஞ்சு புருஷனை பார்க்கும் போது அந்த குழந்தை வந்துட்டு பத்து புருஷன் இல்லையா பார்க்கும். அந்த குழம்பு நல்லா இருக்கட்டும், வேண்டாம் நீங்க கோவப்படாதீங்க, கோவப்பட்டு நீங்க வந்து டக்கு டக்குனு சாபமா கொடுக்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்குது. ஆனா கரெக்ட் தான், இது இப்போ யூடியூப் பாத்தீங்கன்னா குழாயடியில சண்டை நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது யூடியூப் சேனல் ஒவ்வொன்றும். அது இப்போ நீங்க ஒரு எட்டு தேசிய விருது மூணு ஆஸ்கார் விருது வாங்குறவங்களுக்கு இந்த கோபம் வரதான் செய்யும். சரி, அது வனிதா இவங்க வந்து நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் கஸ்தூரி அவங்க மேல உங்களுக்கு என்ன கோபம்? சில குடும்பத்தை பிரிக்கிறாங்க, இந்த வேலை அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் தேவையா? மறைக்கப்பட்டால் கண்டிப்பா சில நாட்கள் அந்த குடும்பம் வந்து ஒண்ணு சேர்ந்துரும். இவங்க வந்து வெட்ட வெளிச்சமா அவங்க ஊருக்குள்ள சண்டை போடுறது வெட்ட வெளிச்சமா மீடியாவில வந்து கொண்டு வந்துருக்காங்க. அப்ப வந்து இங்கிருந்து அந்த சொல்வதற்கு உண்மையில இருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லாருமே அவங்களை கேலி பண்றாங்க, கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி போகும்? அந்த சொல்வதற்கு இந்த பொண்ணு வந்து போயிட்டு வந்தா, இவ வந்து நாலு கூட படுத்தா, அஞ்சு பேர் கூட படுத்தா, பத்து பேர் கூட படுத்தான்றது அவங்க வந்து பப்ளிசிட்டியா காட்டிடுறாங்க. இல்ல, உங்களோட கோபம் நியாயமானதுதான், ஆனா அந்த கோபத்தோட உச்சகட்டமா நீங்க வந்து அவங்களை வந்து இவங்க எல்லாம் விபச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு அது டிசைன் நீங்க பண்ணதா உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணாங்களா அட்மிட் பண்ணாங்களா? எனக்கு என்னன்னா இவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நீ எத்தனை பேர் கூட படுத்த, நான் எத்தனை பேர் கூட படுத்தேன்ட்டு அவங்க பேசிக்கும் போது நான் இவங்களை விபச்சாரின்னு சொல்றதுல என்ன குறை இருக்கு? உங்களோட அது அது உங்களோட கோபமா இருக்குது, அதை நம்ம சொல்ல வேண்டாமோ அப்படின்றதான் என்னோட எல்லாம் ஒரு மூணு ஆஸ்கார் விருதை வாங்குற இயக்குனர் கோவப்படுறாருங்கும் போது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய வழி. இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பளம் கரெக்டா வாங்குறவங்க வந்துட்டு விபச்சாரிக்கு ஒப்பானவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சொன்னாரு. அந்த டைரக்டர் வந்துட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யாரு யாரு யாரு? ஒரு டைரக்டர் இருக்காரு, சம்பளம் வந்து கேட்டு வாங்குறவங்க விபச்சாரிக்கு சமமானவர்கள் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் சொன்னாரு ஒரு படத்துல. இந்த டைரக்டர் மேல எல்லாருமே கேஸ் போட்டாங்க, மகளிர் அணியில எல்லாருமே கேஸ் போட்டாங்க. இப்ப இந்த பொம்பளைங்க வந்துட்டு நீ பத்து பேர் கூட படுத்த, நீ ரெண்டு பேர் கூட படுத்த, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனிதா மேடமும் சொல்லிட்டு இருக்காங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து ரோல் மாடல், தமிழ் சினிமாவுக்கு இவங்க ரோல் மாடல், இவங்களை பார்த்துட்டு வளர்றவங்க சினிமாக்குள்ள வரவங்க இவங்க வந்துட்டு ஒரு வேற இடத்துல இருக்காங்க, அண்ணாந்து பாக்குற இடத்துல இருக்கிறாங்க. இல்ல, அது ஒரு நாள் நீங்க இப்ப ஒரு மூணு ஆஸ்கார் விருது வாங்க போற இயக்குனர் அப்படின்னா ஒரு நாள் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடத்துக்கிட்டையும் கஸ்தூரி மேடத்துட்டையும் ஒரு நாள் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நீங்க அழகா எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களை பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிக்க போறாங்க. நீங்க கோபப்பட்டதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இல்ல சார், இவங்க எல்லாம் வந்து ஒரு கேப்டன் பதவியில இருக்காங்க, கேப்டன் பதவியில இருக்கிறவங்க கொழ அடி சண்டை மாதிரி எல்லாம் நாலு பேர் கூட படுத்தது, மூணு பேர் கூட படுத்ததுலாம் இதை போல எல்லாம் பேசவே கூடாது. முடிஞ்சா ஒதுக்கி செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கி நிக்கணும். சும்மா இருந்த அந்த வனிதாவை கலப்பி விட்டு அவ ஊருக்குள்ள இப்ப வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நேத்து என்ன நடந்திருக்காங்க, நயந்திரா மேடத்தை உள்ள இழுத்து இருக்காங்க. யாரு? வனிதா மேடம். எங்க எங்க வீட்டுக்குள்ளயா பிரச்சனைக்குள்ள? நயந்திரா
பத்து பேர் கூட போறாங்க, எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க நீங்க? அதுல வேற என்கிட்ட நிறைய ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க? ப்ரூஃப் எல்லாம் ஒன்னும் இல்ல சார். இவங்க வந்து நீ நாலு பேர் கூட படுத்து அஞ்சு பேர் கூட படுத்து அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்கிட்ட வந்து இவங்களுடைய செக்ஸ் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வலைதாங்கள பப்ளிசிட்டி பண்ணா இவங்க வந்து செண்ட போறது நிறுத்துவாங்கன்னு பார்த்தா இவங்க இதை விட பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு கூட படுத்த செக்ஸ் வீடியோவும் இப்ப என்கிட்ட இல்ல. நான் வந்து அவங்களை ஒரு மிரட்டல் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த மிஸ்டேஜ போட்டேன். ஒரு ஆஸ்கார் விருது இயக்குனரா ஒரு மிரட்டலாம் ஆசைப்பட்டிருக்கீங்க? நான் வந்து ஒரு மிரட்டல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்க கூட படுத்த இவங்க கூட படுத்தன்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டிட்டு இருக்கும்போது எல்லாரையும் நான் ஒரு மிரட்டல் அவங்களுடைய செக்ஸ் வீடியோ எல்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து பப்ளிசிட் பண்ணுவேன். நான் ஒரு மிரட்டல் விட்டேன், அவங்களுடைய செக்ஸ் வீடியோ எல்லாம் என்கிட்ட இல்ல. நான் இந்த செக்ஸ் வீடியோ வந்துட்டு வெளிப்படுத்துவோம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. செக்ஸ் வீடியோ எல்லாம் கிடையாது. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடமோ வனிதா மேடமோ என்ன செருப்பாளி அடிக்கல, அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா இப்ப என்னன்னா, சரி ஓகே, அதாவது நம்ம வந்து நடிகர்கள் நடிகைகள் நமக்குள்ளேயே சண்டை போடுறது வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் விடுறது வந்து நம்மளே படுத்துட்டு நம்மளை மேலே துப்புன மாதிரி ஆயிடும். சோ உங்களுடைய கோபம் நியாயமானது, ஆனா அதுக்காக நீங்க வந்து பண்ணின வழி கொஞ்சம் தவறுன்னு எனக்கு. ஆனா அவங்களே சொல்லிக்கிறாங்க சார், நீ நாலு பேர் கூட படுத்து அவங்க அஞ்சு பேர் கூட படுத்து அவங்க அவங்களே சொல்லும்போது நம்மளும் சொல்லிக்கமே சொல்லிட்டீங்க. உங்களுடைய படத்தை சீக்கிரமா திரையில பாக்கணும், எல்லா பத்திரிகைகளையும் இன்று மூணு ஆஸ்கார் விருதை திரு சந்திர அவர்கள் இயக்குனர் தட்டி கொண்டு வந்தார் அப்படின்ற வார்த்தையை நான் என்னைக்கு அந்த வாசகத்தை பார்க்க முடியும்? முக்கியமான ஒரு பதிவு சார், இயக்குனர் சங்கத்துக்காக நான் பண்றேன், கண்பார்வையில் எங்கா படம் பண்றேன், தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்றேன். 2 கோடி பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படத்துக்கு 3 ஆஸ்கார் விருது, 8 தேசிய விருது வாங்கி கொடுப்பேன். தமிழ் சினிமாவில ஒரே ஒரு ஆம்பளை என் படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா வந்தா, தமிழ் சினிமாவில ஒரு நடிக்க ஒரே ஒரு ஆம்பளை என் படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா வந்தா இமிடியா படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி ஒரு ஆம்பளை தமிழ் சினிமாக்குள்ள இல்ல, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு செல்ஃபிஷ் இல்லாத ஒரு கதாநாயகன் கிடைத்து உங்கள் படம் வெற்றி அடைந்து உங்களோட ஆஸ்கார் விருதுகள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொண்டு குமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. தயவுசெய்து இனிமேல் கோபத்தில் எதுவும் பேசாதீங்க, அது ஒரு சின்ன ஒரு நண்பனாக நினச்சி இந்த அறிவுரை ஏற்றுக்கோங்க, ஏன்னா அது தவறாக போயிடக்கூடாது அதனால தான். ஓகே, நன்றி நன்றி சந்தோஷ், மிகப்பெரிய நன்றி.